ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொண்டுகும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய எஜுகேஷன் கண்டென்ட்டில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிடிச்ச ஒரு டாப் சப்ஜெக்ட். அது வந்துட்டு எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் பட் நிறைய பொறுமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கட்டாயமாக வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக், அதாவது இந்த சப்ஜெக்டை எடுத்தாலே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. யூஜி கோர்சஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, பிஹெச்டி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டரேட் டிகிரி இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோவுடைய அந்த ஸ்டார்டிங்கில் என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ இப்போது வாங்க நம்ம அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்ச சப்ஜெக்ட்டு. இதை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் இப்போயும் என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா படிக்க முடியல, அதுக்கான பொறுமை இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜி அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பிகாஸ் சைக்காலஜி அப்படிங்கும்போது ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தான் வந்துட்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு படிக்க விருப்பம் இருக்கும். பட் ஆனால் இதை எடுத்து படிக்கலாமா, அதுக்கான அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு சந்தேகமும் வந்துட்டீங்க அப்படின்னா இருக்கலாம். நிறைய மனசை புரிஞ்சுக்கிறவங்களால், நிறைய பொறுமை இருக்கிறவங்களால், நிறைய கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க, கேட்கக்கூடிய பொறுமை இருக்கிறவங்க, ஒருத்தர் பேசுகிறத கேட்கக்கூடிய பொறுமை இருக்கிறவங்களால தான் மட்டும்தான் இந்த சைக்காலஜி சப்ஜெக்டை நம்ம வந்துட்டு படிக்க முடியும். ஸோ இந்த சைக்காலஜி சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிற மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த சைக்காலஜியில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடி. பட் அதை நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது டிப்ளமோ அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி. சைல்டு பற்றியான சைக்காலஜியை ஒரு பார்த்துட்டிங்க டிப்ளமோ கோர்சஸில் அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்சஸாக வந்துட்டு நமக்கு கொடுக்காங்க. அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்டிகுலரான ஒரு இது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது, கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரை பிடிச்சி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எந்த லெவலில் இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைக்காலஜியும் சேர்த்துக்கோங்க, அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் அப்ளைடு சைக்காலஜி. சைக்காலஜிலேயே இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா அப்ளைடு சைக்காலஜி, அதை டிப்ளமோ கோர்சஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி, அது வந்துட்டு அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சைக்காலஜியில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். போஸ்ட் கிராஜுவேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்களா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜி. ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அப்ளைடு சைக்காலஜி. அப்ளைடு சைக்காலஜிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்துட்டு அப்ளைடு சைக்காலஜியில் வந்துட்டு இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அப்ளைடு சைக்காலஜி. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜி. கிளினிக்கல் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கிளினிக்கலாக இருக்கக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா கிளினிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸை வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறதுங்கிறது கிளினிக்கல் சைக்காலஜியில் மட்டும்தான் நம்மளால் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபேமிலி அண்டு சைல்டு சைக்காலஜி. மேலே சைல்டு சைக்காலஜி பார்த்தோம், அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் கொடுக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் பார்த்திங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த்து கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் சைக்காலஜி வந்துட்டு
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்துட்டு நமக்கு கொடுக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி. ரீஹாபிலேட் பண்ணுறது, ஒருத்தர் வந்துட்டு திரும்ப மறு உருவாக்கம் பண்ணுறது. அது சைக்காலஜி மூலியமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடியவரை, ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருக்கக்கூடியவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலேட் பண்ணுறது தான் வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி. இதை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸில் நமக்கு கொடுக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ரொம்ப முக்கியமான ஒரு இது, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜியை என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் டெக்னிக்கலாக வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா டெவலப் ஆகிடுச்சு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒருத்தரை வந்துட்டு சைக்கோனலைசிஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் லெவலில் அவரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அவருக்கு நிறைய தோல்வி இருந்துக்கிட்டே இருக்குது, அவரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிச்சிருந்தால் மட்டுமே முடியும். ஸோ இதை நீங்கள் டிப்ளமோ இன் சைக்காலஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் பர்டிகுலராக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிப்ளமோ கோர்சஸ், சைக்காலஜியில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு விருப்பம் இருக்கலாம், சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன சைக்காலஜி கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். ஸோ கட்டாயமாக உங்களுக்கானது கிடைக்கும். ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அந்த கமெண்ட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொடுக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் எவ்வளோ தூரம் என்னால் கொடுக்க முடியுமோ கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டோடய வரேன். அது வரைக்கும் நன்றி.